அனைவருக்கும் வணக்கம். நான் அரவிந்த் யாதவ் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போகன்ற படத்தில் நடிச்சிருந்தேன், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எவன்ற படத்தில் ஒரு பார்பர் கேரக்டர் பண்ணியிருப்பேன், காமெடியான கேரக்டரு. இப்போ கூட ஒரு 2 weeks பிஃபோர் வந்து எம்எக்ஸ் பிளேயர்லேயும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆச்சு. பேய் இருக்க பயமேன் படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு ஜாலியான படம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இதில் ஏன் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலையுமே மேக்ஸிமம் எல்லா பேய் படத்துலையுமே ஒரு மூணு அப்பாவிகளை பேய்க்கு காவு கொடுத்து தான் கதையை ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி காவு கொடுக்கப்பட்ட ஒரு பையன் தான் நானும் படத்தில். ஸோ ஓப்பனிங் சீன்லேயே வருவேன், பேய் எங்களை போட்டு பாடாப்படுத்தும், நாங்கள் போய் தெரியாமல் மாட்டிப்போம். ஸோ பாடாப்படுத்தி எங்களை கொன்னுடும், நாங்கள் செத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கதையை ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஜாலியான படம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக குழந்தைங்களோட பார்க்கலாம். படம் வந்து வர ஜான்வரி 1st ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எப்படி வாய்ப்பு கிடச்சுன்னா, நான் ஒரு யூடியூபர். ஸோ கார்த்தி, நான் வந்து டேரக்டர் கார்த்திஸ்வரன் வந்து என்னோடய யூடியூப் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிரதர் கோதை சந்தானம் சொல்லி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து என்னை ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ என்னோடய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தேன், நேராக கூப்பிட்டார், ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஸோ ஒரு சின்ன ஒரு கேமரா டெஸ்ட் வச்சாங்க, அதே ரொம்ப ஃபன்னியாக பேசுவேன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் எனக்கு இந்த படத்தில் அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இல்லை அது ரொம்ப எனக்கு மட்டும் கொஞ்சம் டஃப்பாகவே கொடுத்தாரு. ஏன்னா ஒரு சீன்லாம் வரும், ஒரு ஒரு சின்ன ஒரு மெழுகுத்தி சீன்லாம் வரும், உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் அப்போ நீங்கள் பார்க்கறது ஒன்றா இருக்கும், பட் அங்கே ரியல் நடக்கிறது வேறையாக இருக்கும். ஸோ முட்டிலாம் கீழே போட வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் முட்டி போட்டுகிட்டே இருந்தேன் அந்த ஒரு சீனுக்காக. கிட்டத்தட்ட 20 takes மேலே போச்சு, ரொம்ப கஷ்டமான சீன் அது. ஸோ உங்களுக்கு தேட்டரில் பார்க்குறப்போ ஒரு மேஜிக் மாதிரி தெரியும், பட் அது ரியலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், அரை நாள் கால் நடக்கவே முடியல. ஸோ கார்த்தியனா தான் ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போனார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட், அது ரொம்ப டஃப்பான ஷார்ட் அது. பட் ஸ்டார்டிங் நல்லா இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக போச்சு. பட் அந்த கடைசி டேக் மட்டும் ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் அவரை சரியாக பண்ணுவேன், பட் நல்லபடியாக வந்து அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. தட்டிக்கல்னு ஒரு படம், ஏஜிஆர் சொல்லி ஒரு புது ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ரோக் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன், ஷூட் போயிட்டு இருக்கு. அது ஒரு மார்ச் ஏப்ரலில் தேட்டரில் வந்துடும். தேங்க்யூ சார்.